வணக்கம். வாழ்க தோழர்களே, டிஎன்பிஎஸ்சி பொதுத் தேர்வுக்காக தயார் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் எடுக்க போகிறேன்னா, குப்தர்கள் குப்தர்கள் அப்படின்ற டாப்பிக்கை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் இருந்தேன், சரிங்களா? இது வந்து சிலம்பஸில் ஒரு டாப்பிக்காக நம்மளுக்கு வருது. ஸோ இந்த குப்தர்கள் அப்படின்ற டாப்பிக்கை பற்றி ரொம்ப கிளியராக நம்ம இதில் பார்க்க போகிறோம், சரிங்களா? சரி, குப்தர்கள் அப்படின்னா இவங்களோட காலம் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப, கிபி 300லேருந்து கிபி 700 வரைக்கும் சொல்கிறாங்க, சரிங்களா? கிபி 300லேருந்து கிபி 700 வரைக்கும். ஆனால் இந்த குப்தர்கள் பெருசாண்ட முதல் அரசரான ஸ்ரீகுப்தர், அவரோட காலம்னு பார்த்தோம்னா கிபி 240லேயே ஸ்டார்ட் ஆகிருது, சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த குப்தர்களோட காலம் அது எப்படி இருந்துச்சு, இவங்களோட காலங்களில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி பூராமே தெரிஞ்சுக்கிறணும், சரிங்களா? எந்தெந்த மன்னர்கள் ஆண்டாங்க அப்படின்றது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியணும்ல. ஓகே, அப்படின்னா இந்த குப்தர்களோட காலத்தை இந்தியாவோட பொற்காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பொற்காலம் அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த நிலப்பிரபுக்கள் தான் நல்ல வசதியாக இருந்தாங்க, ஆனால் ஏழை மக்கள் மிக மிக கஷ்டப்பட்டார்கள் அப்படின்ற மாதிரி தான் வரலாறு கூடியது. விஏ ஸ்மித் அப்படின்றவர் வந்து அவரோட வரலாற்று ஆய்வாளர், அவர் வந்து இப்படி தான் சொல்லியிருக்காரு, அந்த காலத்தில் வந்து ஏழை மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டதா அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு, சரிங்களா? இந்தியாவின் பொற்காலம் அப்படின்னு ஏன் சொல்கிறோம்னா, இவங்களோட காலத்தில், இந்த குப்தர்களோட காலத்தில் இலக்கியங்கள், கட்டிடக்கலைகள், வானியல் சாஸ்திரங்கள் போன்றது பூராமே பயங்கரமாக வளர்ச்சி அடைஞ்சிச்சு. அதனால தான் இவங்களோட காலத்தை இந்தியாவின் பொற்காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா? சரி, இந்த குப்தர்களோட காலத்தில் இருந்த முதல் மன்னர் யார் அப்படின்னு பார்க்கணும், சரிங்களா? இவங்களோட அரசவைக்கு யாராவது வெளிநாட்டு பயணியை வந்திருக்காங்கன்னா அப்படின்னு பார்த்தா வந்திருக்காரு, யார்னா பாகியான், சீன பயணியான பாகியான் அப்படின்றவரும் வந்திருப்பார், சரிங்களா? சரி, இந்த குப்தர்களோட பேரரசு, அவங்களோட தலைநகரம் இதெல்லாம் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, இவங்களோட தலைநகரமாக இருந்தது வந்து பாடாலிபுத்திரம். இந்த குப்த பேரரசை முதலெடுத்தோன்னு நிறுவினது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ரீகுப்தர் அப்படின்றவர் தான் நிறுவுவார், சரிங்களா? முதலெடுத்தோன்னா குப்த பேரரசை நிறுவினவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ரீகுப்தர் அப்படின்றவர் தான் நிறுவியிருக்கிறாரு, சரிங்களா? இந்த ஸ்ரீகுப்தர் அவர் தான் நிறுவியிருக்கிறார். ஸ்ரீகுப்தர் வந்து ஒரு பெரிய மன்னரா அப்படின்னா கிடையாது, அவர் ஒரு சாதாரணமான மக்கள் பிரதியாக இருந்தவர் தான். மக்களோட மக்களாக இருந்தவங்க ஒரு படைத்தளபதியாக இருந்திருக்கலாம், அதுக்கு பிறகுதான் இவங்க வந்து ஆட்சியை பண்ணாங்க அப்படின்றாங்க. அதனால தான் இந்த குப்த பேரரசில் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல் அரசர் அப்படின்னு சொல்கிறாங்க, முதல் பேரரசர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா? சரி, அப்படி ஸ்ரீகுப்தர் தான் இதை ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதனால தான் இந்த குப்த மரபை தோற்றுவிச்சு இந்த ஸ்ரீகுப்தர் தான் முதல் மன்னர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. இவரோட மகன் பேர் தான் வந்து கடாத்பஜர் அப்படின்றவர், கடாத்கஜர் அப்படின்றவர், சரிங்களா? இந்த ரெண்டு மன்னர்களுமே வந்து மகாராஜா அப்படின்னு சொல்லி அழைச்சிக்கிறாங்க தங்களை. அதுக்கு பதிலாக அதுக்கு அடுத்து இந்த கடாத்கஜரோட மகன் தான் முதலாம் சந்திரகுப்தர் அப்படின்றவர். இந்த முதலாம் சந்திரகுப்தர் தான் தன்னை வந்து முதலெடுத்தோன்னா வந்து பேரரசர் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுக்கிடுவார். ஏன் அப்படின்னா, அது வரைக்கும் இவங்க வந்து மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, இந்த சந்திரகுப்தர் தான், முதலாம் சந்திரகுப்தர் தான் முதலெடுத்தோன்னா என்ன செய்வார்னா, தன்னை மகாராஜா அதிராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதிராஜா அப்படின்றது அப்போ வந்து பேரரசர் அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? சரி, ஓகே. இந்த குப்த பேரரசுல முதல் மன்னர் யாருன்னு பார்த்தோம், ஸ்ரீகுப்தர். அதேமாரி முதல் பேரரசர் யார் அப்படின்னு பார்த்தோம்ல, முதலாம் சந்திரகுப்தர். அதேமாரி கடைசி மன்னர் யாருன்றதும் தெரியணும், கடைசி பேரரசர் யார் அப்படின்றதும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? கடைசி மன்னர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விஷ்ணுகுப்தர் அப்படின்வாங்க. முதல் மன்னர் ஸ்ரீகுப்தர், கடைசி மன்னர் விஷ்ணுகுப்தர், சரிங்களா? அதேமாரி முதல் பேரரசர் முதலாம் சந்திரகுப்தர், கடைசி பேரரசர் ஸ்கந்தகுப்தர் அப்படின்றவங்க, சரிங்களா? இவங்களோட வரிசையை பற்றி இப்போ நம்ம பார்த்துக்குறோம். எந்தெந்த மன்னர் யார் யார் எப்படி ஆண்டாங்க அப்படின்றத பார்ப்போம், சரிங்களா? முதல் எடுத்தோன்னே வரவர் ஸ்ரீகுப்தர், அதுக்கு பிறகு வர்றவர் அவரோட மகன் தான் கடோத்கஜர் அப்படின்றவர் வருவார், சரிங்களா?
கடத்கஜரோட மகன் சந்திர முதலாம் சந்திரகுப்தர். அதற்கு அடுத்தபடியாக வர்றவர் சமுத்திரகுப்தர். அவருக்கு அடுத்தபடியாக வர்றவர் இரண்டாம் சந்திரகுப்தர். இவர் என்ன பண்ணுவார்னா, தன்னோட சகோதரனாக இருந்த ராமகுப்தர் அப்படின்றவரை தோற்கடிச்சு தான் இந்த சந்திரகுப்தர் வந்து ஆட்சியே பண்ணுவார் அப்படின்ருக்கு. சரிங்களா, இவரோட மகன் தான் குமாரகுப்தர் அப்படின்றவர். சரிங்களா, அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடியவர் ஸ்கந்தகுப்தர். ஸ்கந்தகுப்தருக்கு அடுத்து ஒரு சில ஆளுகள் வருவாங்க, அவங்க பூராமே வந்து கொஞ்சம் திறமையற்றவங்களாக இருப்பாங்க. அதுக்கு பிறகு முதலாம் நரசிம்மகுப்தர் அப்படின்ற பாலாதித்யர், முதலாம் நரசிம்மகுப்தர்னு சொல்லி தன்னை அழைச்சிக்கிட்ட பாலாதித்யர். அவர் வந்து வேற மரபை சேர்ந்தவங்க, இருந்தாலும் நேரடியாக மன்னராட்சி இல்லாமல் இவங்க வந்து வேற இதுலேருந்து வருவாங்க. இருந்தாலும் கடைசி குப்த அரசராக கருதப்படுபவர் யாருன்னா விஷ்ணுகுப்தர். அவ்வளோதாங்க நம்மளுக்கு பாடத்தில் கொடுத்துருக்கக்கூடியது, இவங்களை பற்றி மட்டும்தான் தெளிவாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதை மட்டும் நம்ம பார்த்தாலே போதும், கண்டிப்பான முறையில் ஒரு மார்க் இருக்கு நம்மளுக்கு இந்த பாடத்தில். சரிங்களா, சரி, இந்த குப்தர்கள் அப்படின்றவங்க நம்ம தான் ஆட்சி பண்ணுனாங்க அப்படின்றத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? அதற்கு ஆதாரங்கள் இருக்கணும்ல. சும்மா வாயால் யார யாராவது சொல்லிட்டு போனால் அதை நம்ம கேட்டுக்கிற முடியுமா? கண்டிப்பான முறையில் ஏதாவது ஒரு ஆதாரம் அப்படின்றது இருந்தால் தான் வரலாறுல வந்து ஏற்றுக்கிற முடியும். சரிங்களா, ஸோ இதுக்கான இவங்களுக்கு, இவங்க இந்த குப்தர்கள் நம்ம இந்தியாவில் ஆட்சி பண்ணாங்கன்றதுக்கு என்னென்ன ஆதாரங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க கண்டுபிடிச்ச ஆதாரங்களாக சொல்லக்கூடியது வந்து இலக்கிய சான்றுகள். சரிங்களா, அதுக்கடுத்து நாணய சான்றுகளை ஒரு சான்றாக சொல்லலாம். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா கல்வெட்டுகளை சொல்லலாம். அதேமாரி செப்பு பட்டயங்கள், இதை பூராத்தையுமே வந்து சான்றுகளாக வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இதே அழியாமல் இருக்கக்கூடிய சான்றுகள், அதனால் இந்த சான்றுகளை பூராத்தையும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். சரிங்களா, அதாவது இலக்கிய சான்றுகள் அப்படின்னு பார்க்குறப்ப என்னென்ன இலக்கியங்கள் இவங்க காலத்தில் தோன்றுச்சோ அந்த இலக்கியங்கள் பூராமே இவங்களோட வரலாறை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாவது எடுத்துக்கூறுவோம். அங்கங்கே அந்தந்த இடத்துல அந்த மன்னர்களை பற்றி சின்ன சின்னதாவது எடுத்துக்கூறும்ல. அப்படியாப்பட்ட இலக்கியங்கள் என்னென்ன இலக்கியங்கள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, காமாந்தகர் அப்படின்றவர் எழுதிய நீதிச்சாரம், காமாந்தகர் அப்படின்றவர் நீதிச்சாரம் அப்படின்ற நூலை எழுதியிருப்பார். அதேமாரி ஸ்மிருதிக்கள், அந்த காலகட்டத்தில் வந்து அதிகமாக எழுதப்பட்ட இலக்கியங்கள் வகைன்னு பார்த்தோம்னா ஸ்மிருதிக்கள் அப்படின்ற ஒரு இலக்கிய வகையை வந்து அதிகமாக எழுதியிருப்பாங்க. அதுலேயும் முக்கியமாக சொல்லக்கூடிய இலக்கிய ஸ்மிருதிக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நாரதர ஸ்மிருதி, விஷ்ணு ஸ்மிருதி, பிரகஸ்பதி, பிரம்மாவை சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன், அக்யூரேட்டாக அது தெரில, பிரகஸ்பதி ஸ்மிருதிக்கள் மற்றும் காத்தியாயனா ஸ்மிருதி அப்படின்ற ஒரு நாலு ஸ்மிருதிக்களை வந்து பேசிக்காகவே வந்து சொல்கிறாங்க இந்த நாலு ஸ்மிருதிக்கள். சரிங்களா, இது வந்து ஸ்மிருதிக்களில், இந்த நாலு ஸ்மிருதிக்களில் பாடப்பட்டக்கூடிய பாடல்களில் இருந்து இவங்களோட வரலாறை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிற முடியுது அப்படின்றத சொல்கிறாங்க. அதேமாரி காமாந்தகர் எழுதிய நீதிச்சாரம் அப்படின்ற நூலில் முழுக்க முழுக்க குப்தர்களை பற்றியே தான் எழுதியிருப்பார். அவங்களோட நீதி நெறிகள் இதைகளை பற்றி ஆழமான இலக்கியங்களாகவே எழுதியிருக்கிறாரு இந்த காமாந்தகர் எழுதின நீதிச்சாரம். அதுக்கு பிறகு விசாகதத்தர், யா விசாகதத்தர் அப்படின்றவர் வந்து முத்ரா ராட்சசம் தேவி சந்திரகுப்தம் அப்படின்ற ஒரு ரெண்டு நூலை வந்து எழுதியிருப்பார். சரிங்களா, விசாகதத்தர் முத்ரா ராட்சசம் தேவி சந்திரகுப்தம் அப்படின்ற ரெண்டு விதமான இலக்கிய நூல்களை எழுதியிருக்காரு. அது இன்னைக்கு வரைக்குமே குப்தர்களை பற்றி ரொம்ப தெளிவாக எடுத்துக்கூடிய ஒரு இலக்கியம். யார் எழுதினது? விசாகதத்தர். சரிங்களா, விசாகதத்தர் எழுதின இந்த முத்ரா ராட்சசம் மற்றும் தேவி சந்திரகுப்தம் அப்படின்ற நூல்கள் வந்து ரொம்ப சிறப்பான நூல்களாக எழுதப்படுகிறது. அதேமாரி இவங்க காலத்தில் இருந்த இன்னொரு பெரிய அறிஞர் அப்படின்னு சொல்லலாம்னா, எல்லாத்துக்கும் நல்லாவே தெரிஞ்சது காளிதாசர். சமஸ்கிருத அறிஞர்ன்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும், காளிதாசர். அவர் வந்து இந்த குப்தர்கள் காலத்தை சேர்ந்தவர் தான். அவர் வந்து நிறைய இலக்கியங்கள் எழுதியிருக்காரு. ஸோ இந்த இலக்கியங்களை வந்து நம்ம வந்து கண்டிப்பான முறையில் மனப்பாடம் பண்ணியே தான் ஆகணும். ஒரு நோட் போட்டு கூட நீங்கள் நோட்ஸாக எழுதி வச்சுக்கலாம். சரிங்களா, அதாவது இந்த காளிதாசர் எழுதிய இலக்கியங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சாகுந்தலம், மேகதூதம், ரிது சம்ஹாரம், ரகுவம்சம், ரிது சம்ஹாரம், ரகுவம்சம், குமார சம்பவம், விக்ரமூர்வஷ்யம், குமார சம்பவம், விக்ரமூர்வஷ்யம், மாலாகி மாலவிகார்க்கினை
முத்திரம், மாலை விகார்கனி முத்திரம் அப்படின்ற நூற்களை வந்து எழுதியிருப்பார் இவர், இந்த காளிதாசர். சரிங்களா, அதுக்கு பிறகு நாணய சான்றுகள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன நாணயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த முதலாம் சந்திரகுப்தர் அவர் தான் வந்து குமாரதேவி அப்படின்ற ஒரு இளவரசியை மணந்திருப்பார். சரிங்களா, அந்த இளவரசியோடு சேர்ந்து உள்ளது மாரி ஒரு நாணய தங்க நாணயத்தை விட்டிருக்காரு. அதேமாரி இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து அதிகமான வெள்ளி நாணயங்களை விட்டிருப்பார். ஓகேங்களா, இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து அதிகமான வெள்ளி நாணயங்களை வந்து விட்டிருக்காரு. சரிங்களா, அதுக்கு பிறகா வந்து நம்ம பார்க்கக்கூடியது யாருன்னா, சமுத்திரகுப்தர். இவர் வந்து வீணை வாசிக்கிறது மாதிரி, இரண்டாம் அதாவது சமுத்திரகுப்தர் வந்து வீணை வாசிப்பது போன்ற தங்க நாணயங்களை வந்து விட்டிருக்காரு. ஸோ இதிலிருந்து அவர் வந்து அந்த இசையில் கொஞ்சம் ரொம்ப ஆர்வமாக இருந்தார் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிற முடியுது. சரிங்களா, இசையில் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருந்தார் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சரி, அதுக்கு பிறகு பார்த்தோம்னா கல்வெட்டுகள். கல்வெட்டுகள்ன்றது ஒரு அழியாத சான்றுகள். சரிங்களா, அப்போ இந்த கல்வெட்டுகள் மூலியமாக எப்படி நம்ம குப்தர்களை தெரிஞ்சுக்கலாம்னா, முதலாம் சந்திரகுப்தர் எழுதிய மெக்ரொலி இருமுத்தும் கல்வெட்டு, அந்த கல்வெட்டு வந்து இன்னைக்கு வரைக்கும் துருப்பிடிக்கவே கிடையாதுங்க, டெல்லியில் இருக்கு. அதை ஒரு பெரிய வரலாற்று சான்றாக எடுத்துக்கப்படுகிறது. அதேமாரி சமுத்திரகுப்தர் எழுதிய அலகாபாத் கல்வெட்டு அப்படின்வாங்க. சரிங்களா, இந்த அலகாபாத் கல்வெட்டு, அதை பற்றி நம்மளுக்கு இந்த பாடத்தில் நிறைய விதமான கொஸ்டின்கள் கேட்கறதுக்கு வழி இருக்கு. அதை பற்றி நம்ம விரிவாக இதோட தொடர்ச்சியாக எடுத்து பார்ப்போம். சரிங்களா, சரி ஓகே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா இரண்டாம் சந்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தரோட கல்வெட்டுகள் அப்படின்னு பார்த்தோம்னா சாஞ்சி கல்வெட்டு, மதுரா கல்வெட்டு அப்படின்னு சொல்லி அவரோட கல்வெட்டுகள் நிறைய விதமான கல்வெட்டுகள் இருக்குது. சாஞ்சி கல்வெட்டு, மதுரா கல்வெட்டு எடுத்துக்காட்டுக்கு சொல்லலாம். சரிங்களா, அதுக்கு பிறகு பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டு அப்படின்வாங்க. இது வந்து ஸ்கந்தகுப்தர், ஸ்கந்தகுப்தர் அந்த கடைசி பேரரசர் சொன்னோம்ல, அந்த ஸ்கந்தகுப்தர் எழுதினது தான் இந்த பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டு அப்படின்வாங்க. சரிங்களா, இந்த பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டு யார் எழுதினது? ஸ்கந்தகுப்தர். இந்த மாதிரி அதாவது கல்வெட்டுகளை கொடுத்து எந்த மன்னர் காலத்தது அப்படின்ற மாதிரியும் பொறுத்துக்கின்ற மாதிரி வரலாம், அல்லது யாரோட சேர்ந்ததுன்ற மாதிரி கொஸ்டின் வரலாம். ஸோ இந்த டாபிக் வந்து கொஞ்சம் நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். சரிங்களா, சரி. அதுக்கு பிறகு பார்த்தோம்னா செப்பு பட்டயங்கள், அது ஒரு சான்றாக எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு செப்பு பட்டயங்கள் கிடச்சிருக்கதா சொல்கிறாங்க. செப்பு பட்டயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே குறிப்பாக சொல்லக்கூடியது மதுபான் செப்பேடு, அது ஒரு செப்பேடு. அதுக்கு பிறகு வந்து கோனசைட் செப்பேடு அப்படின்வாங்க. சரிங்களா, மதுபான் செப்பேடு, கோனசைட் செப்பேடு அப்படின்ற இரண்டு விதமான செப்பேடுகள், இது ஒரு ஆதாரங்களாகவும் எடுத்துக்கலாம். சரிங்களா, சரி. இந்த இப்போ வந்து நம்ம வந்து எப்படி பார்த்துருக்கோம்னா, இந்த குப்த பேரரசு அப்படின்னா என்ன, எந்தெந்த மன்னர்கள் ஆண்டாங்கன்றதை பார்த்துருக்கோம். அதுக்கு பிறகு வந்து இந்த குப்த பேரரசில் அவங்க ஆண்டாங்க அப்படின்றதுக்கான என்னென்ன சான்றுகள் அப்படின்றத பார்த்துருக்கோம். இலக்கிய சான்றுகள், கல்வெட்டுகள், நாணய சான்றுகள் மற்றும் செப்பேடுகள், இதுகளை பற்றி பார்த்துருக்கோம். சரிங்களா, சரி. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலையா, கண்டிப்பான முறையில் ஒரு டிஸ்லைக் மட்டுமாவது கொடுத்துருங்க தயவு செஞ்சு. யாராலும் சரி, பார்க்குறவங்களுக்காக ஒரு சின்ன வேண்டுகோள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணி விட்டுருங்க. நான் வந்து உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன், அதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்கள். சரிங்களா, இது வந்து நம்ம வந்து கௌரவியாக பண்ணிக்கிட்டுருக்கோம். ஸோ அதுக்காக நீங்கள் என்னைய எந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணுறீங்கன்றது நீங்கள் பண்ணக்கூடிய அந்த கமெண்ட் மூலியமாக தான் தெரியும். அப்போ தான் நானும் நிறையா விஷயங்கள் வந்து சொல்ல முடியும். இது வந்து நிறைய பேர் இந்த கோச்சிங் கிளாஸ் பணம் கட்டி போக முடியாமல் இருக்காங்க, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க பாவம், அவங்களுக்கெல்லாம் ஷார்ட்கட் தெரியல. கிராமப்புற மாணவர்கள் இருக்காங்க நிறையா, ஷார்ட்கட்ஸ் தான் தெரியாது. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்காக நம்ம போய் கிளாஸ் எடுத்துகிட்டு வந்த நேரம் போக மிச்ச நேரத்தில் இவங்களுக்காக நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.
ஸோ இந்த வீடியோ மூலியமாக நிறைய பேர் பயன்பெறுவாங்க அப்படின்றது தான் என்னோட ஆசை. அதுக்காக நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா? சரி, இப்போ இந்த பாடத்தில் வந்து நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒவ்வொரு மன்னர்களோட சிறப்பை தனித்தனியாக தனித்தனியாக இந்த மன்னர்கள் ஆண்டதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு பிறகு இவங்களோட நிர்வாக முறைகள் எப்படி இருந்துச்சு, இவங்களோட வரிமுறைகள் எப்படி இருந்துச்சு சரிங்களா, நிர்வாகத்தில் எத்தனை பேர் அமைச்சர்கள் வச்சுருந்தாங்க, அவங்களோட பங்களிப்பு என்ன, என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காங்க, இதை பற்றியெல்லாம் நம்ம வந்து தெளிவாக பார்க்க போகிறோம் சரிங்களா? சரி, இதோட தொடர்ச்சியாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.